ட்ரெய்லர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ட்ரெய்லர் பிசிஸ் இதில் தான் ஏற்றணும். இந்த ட்ரெய்லரை கேட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இதுதான் அந்த ஹிச் பாயிண்ட், அந்த பால் வந்து இதுக்குள்ளே தான் போகும். பால் வந்து கேட்டரில் இருக்குது, இது வந்து அதில் கனெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இது வெர்டிக்கலாக இருக்கும். இந்த கீ வச்சு லாக் பண்ணியிருக்கும். இந்த கீயை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இதை ஹாரிசான்டல் ஆக்கினா தான் இந்த பால் இஸ் ஃப்ரீ ஃபார் லாக்கிங் இன் ஹியர். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி இந்த கீ இந்த இதை அசைச்சு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேர்டிக்கலாக இருக்கிறது வந்து ஹரிசான்டல் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஹரிசான்டல் ஆகும். ஹரிசான்டல் ஆன அப்புறம் இதை வச்சு இந்த லீவரை மூவ் பண்ணால், இந்த லீவர் இருக்கு இதை மூவ் பண்ணால் இது வந்து மேலேயும் கீழேயும் போகும். ஸோ இது கரெக்டாக அந்த பால் சாக்கெட்டில் மாட்டுற வரைக்கும் இந்த லீவர் வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வச்சு வண்டி ஓட்டிடுவாங்க. இந்த செயின் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கேட்ரிங் இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மெயினாக இது வந்து லாக் ஆகணும், ஒரு கிளிக்னு ஒரு சவுண்டோட லாக் ஆகணும். ரொம்ப ஹெவி வெயிட் வச்சுருக்கும் போது கேர்ஃபுல்லாக பண்ணலைன்னா வண்டி வந்து டாப்பில் ஆயிரும் பின்னாடியோடைய. ஸோ இது நல்லா லாக் பண்ணியிருந்தால் அதை வந்து கேரி பண்ணும். ஸோ இதை லாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை எடுக்கணும். இந்த லாக் இதை தொலைக்கக்கூடாது, பத்திரமாக வச்சுருக்கணும். இதை இப்படி பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து கேட்டருக்குள்ளே போட்டு வச்சுருக்க சொல்கிறாங்க. ஏன்னா திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது தான் திருப்பி இந்த கீ போட போகிறோம். இதுவும் வந்து போகும்போது ஃபுல்லாக ஹாரிசான்டல் பொசிஷனில் இருக்கும். அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது திருப்பி வெர்டிக்கல் ஆக்கணும். அதை அன்ஹுக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஆக்கணும்.